ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ட்விட்டர் கேமிங் சேனல். நம்ம இந்த விட்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி அடுத்த லைட் பாஸ் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த லைட் பாஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து காண்டாக இருந்திருப்பீங்க. ஐயோ, அந்த லைட் பாஸில் அமௌண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது, ஐயோ எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்திருப்பீங்க. வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஒன்றுமே கவலைப்பட வேணாம். ஸோ இப்போ வர எல்லா லைட் பாஸுமே வந்து எதனா ஒரு ஈவெண்ட் மாதிரி விட்டு ஈஸியாக அந்த லைட் பாஸ் போகிற அளவுக்கு வாய்ப்புகள் தராங்க. நம்ம வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் பாஸ் வந்து எப்படி ஈஸியாக போடுறது, அதுக்கான ஒரு சில ஈவெண்ட் வரும்போது அந்த லைட் பாஸ் போகிறது வந்து ஒரு சில ஈவெண்ட் வரும்போது அதை பற்றியும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வரும்போது அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் காய்ஸ். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு சில அப்டேட் அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ பார்ப்போம். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோவால், இதுதான் நீங்கள் பார்க்குற குளோவால். ஸோ இது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் கிடைக்க போகுது. ஆனால் வந்து வேறு லெவலில் இருக்குல்ல, இந்த குளோவால் பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் செம மாசாக இருக்குது. ஸோ இந்த குளோவால் வந்து, அதாவது இப்போ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு டாப் அப் ஈவெண்ட்டில் இதே மாதிரி குளோவால் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு அந்த ரேம்பேஜ் அந்த வவுச்சர் வந்து மூணு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வவுச்சர் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. சரி ஓகே, அது ஒரு நல்ல ஈவெண்ட்னு கூட சொல்லலாம். இது அதுக்கடுத்து வரப்போகிற ஈவெண்ட்டு. இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னமோ போட்டு கலைச்சி வச்சுருக்காங்க. இதில் இருக்க ஈவெண்ட்ஸ்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் டைம் காட்டுறேன். ஸோ என்னென்ன ஈவெண்ட்டுங்க நீங்களே பார்த்துங்க. கன் ஸ்கின்ஸ் வரப்போகுது, 400% போட்டு போய் எதுனா போட்டிருக்கானுங்க. அப்புறம் மேலே ரேம்பேஜ், இதில் ஒரு சில ஈவெண்ட் வந்துருச்சு. வராத ஈவெண்ட்ஸ் வந்து எதுன்னு நீங்களே பார்த்து நீங்களே எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து இதுதான் எனக்கு பிடிக்காது, இது ஏன் இந்த விஷயம் பண்ணுறாங்கன்னே தெரியல. அதாவது கரெனா வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கு. ஸோ இந்த கண்ணுக்கான, அதாவது M1887 பவரை குறைக்கலாமா, எஸ்கேஸு அண்டு அந்த பேர் டிராகன் ஓக்கான பவரை ஏற்றலாமா அப்படின்ற ஒரு சஜஷன் கேட்டிருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற சஜஷன் மூலமாக தான் வந்து கரெனா வந்து முடிவெடுக்கும். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற யாருமே வந்து அந்த M1887 பவரை மட்டும் குறைச்சிடாதீங்க. ஸோ அது வேணான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டாங்கன்னா வந்து மறக்காமல் அவங்களோட சஜஷன் போட்டுருங்க, நோன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த M1887 வந்ததுக்கப்புறம் M1049 வந்து ரொம்ப முக்கிய ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நாள் M1887 விளாண்டுட்டு இதுக்கப்புறம் அதோட பவரை குறைச்சிட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிரும். M1887 தான் வந்து ஒரு நல்ல, இப்போதைக்கு இருக்கிற ஷாட்கன்லேயே MP40 அடுத்து M1887 தான் ஒரு நல்ல ஷாட்கன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வேறு லெவலில் அடிக்கக்கூடிய ஷாட்கனுக்கு வந்து நீங்கள் பவரை குறைச்சாங்கன்னா வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் இதுக்கு இருக்கட்டும். இந்த எலைட் பாஸ் எப்படி போகிறது வந்து பார்த்திங்கன்னா, போன எலைட் பாஸ்லேயுமே வந்து ஒரு 1 GEM ஈவெண்ட் வந்தது. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஆனால் வந்து பாதி பேருக்கு 50%, 70% அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக எலைட் பாஸ்ஸு. இதுக்கு முன்னாடி எலைட் பாஸில் மிஸ்டி ஷாப் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த எலைட் பாஸும் கண்டிப்பாக மிஸ்டி ஷாப் போகிறோம். அது எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த எலைட் பாஸ் முடிய போகிறதுக்கு ஒரு 10 நாள் அல்லது ஒரு 7 நாள் முன்னாடி தான் வரும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த காஸ்ட்யூம்ஸ் எடுத்தலாம், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் ஜெம்மை செலவு பண்ணிங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மிஸ்டி ஷாப் கண்டிப்பாக வரும், எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த அலைட் பாஸுக்கு மிஸ் ஷாப் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், என்னடா எல்லாருமே வாங்கிட்டாங்க நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் டைமண்ட் நீங்கள் வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது உங்கள் விருப்பம் தான். அவங்கள்ட்ட டைமண்ட் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு போங்க, அதை பற்றி நோ மேட்டர். ஆனால் வந்து நான் வந்து அந்த மிஸ் ஷாப்பில் தான் போட போகிறேன், அந்த மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த மிஸ் ஷாப்பில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத பற்றி ஒரு கலெக்ஷன் வீடியோ, அதாவது அந்த மிஸ் ஷாப்பில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத பற்றி நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அந்த அப்டேட்ஸ் வந்து இன்னும் நமக்கு சரியாக கிடைக்கல, ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு, ஒரு சில விஷயம் என்ன வருது அப்படின்றது வந்து நமக்கு ஒன்றும் தகவல் வரல. வந்தோடனே அந்த வீடியோவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியோ டிவியில் இப்போ வந்து கண்டினியூஸாக கிவ்அவேஸ் நடத்த ஆரம்பிச்சிருச்சு. மீலி கிவ்அவே தான் நடக்கும். என்னடா வந்து நீ மீலி கிவ்அவே நடத்திட்டு இருக்கியே அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. வந்து இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனில் வந்து மீலி கிவ்அவே வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் கண் எடுத்து சொல்கிற மாதிரினா எல்லாமே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பயங்கரமாக சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதையாவது எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்றா நேருக்கு நேரம் அடிச்சுக்கிட்டுமே, எல்லாம் ஜாலியாக சுற்றுட்டுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்து மீலி கிவ்அவே நடத்துகிறோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ட்விட்டர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்தி விட்ருங்க. ஓகேவா காய்ஸ், பை பாய்.